குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்பொழுது படிக்கும் பாடம் அறுசுவை சுவை என்றால் என்ன நாம் உன்னும் உணவு ஆறு சுவைகளை உடையது அவை அவனை இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு என்ன சுவைகள்லாம் இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு இந்த இந்த சுவைகளை பற்றி நாம் இப்பொழுது பாடத்தில் படிப்போம் இது என்ன படம் கரும்பு கரும்பு நம்மளுக்கு எப்படி என்ன சுவை உடையது கரும்பின் சுவை இனிப்பு கா ரூ இம்பு கரும்பு கரும்பு என்ன சுவை இனிக்கும் ஈ இனிக்கும் கரும்பு இனிக்கும் இந்த கரும்பை பயன்படுத்தி நம்ம சீனி வெல்லம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது எல்லாரும் பொங்கல்லப்ப கரும்பு சாப்பிட்ருப்பீங்கள்ல இது என்ன காய் பாகற்காய் பாகற்காயின் சுவை என்னது கசப்பு பாகற்காய் கசக்கும் க இ கா பாகற்காய் கசக்கும் பாகற்காய் கசக்கும் இந்த பாவற்காய் நமது உடலுக்கு மிகவும் நல்லது உடலில் உள்ள கிருமிகள் எல்லாம் போக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது பாகற்காய் கசக்கும் இது என்ன காய் மாங்காய் மாங்காவின் சுவை புளிக்கும் மாங்காய் புளிக்கும் மா இங் கா மாங்காய் புளிக்கும் பூ ளி மாங்காய் புளிக்கும் இதனை நம்ம என்ன எப்போ பயன்படுத்தப்படுகிறோம் அம்மா சமையலுக்குலாம் பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா மாங்காய் புளிக்கும் இது என்னக்காய் மிளகாய் மிளகாயினுடைய சுவை என்னது மிளகாய் கார்க்கும் மிளகாய் கார்க்கும் இது காரத்தன்மையாக இருப்பதனால் இதனை கார்க்கும் என்று கூறப்படுகிறது மிளகாய் கார்க்கும் கா இர் இ கு இம் மிளகாய் கார்க்கும் இது என்ன பழம் மாதுளம் மாதுளம்பழம் இந்த மாதுளம் மாதுளம்பழம் எப்படி இருக்கும் மாதுளம் மாதுளம்பழம் துவர்க்கும் மாதுளை துவர்க்கும் மாதுளை மாதுளை துவர்க்கும் து ப இர் இ கு யம் மாதுளை துவர்க்கும் இதனை நம்ம அதிகமாக சாப்பிடுவதனால் நம்ம ரத்தத்தினை அளவு அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது மாதுளை துவர்க்கும் இது என்னது உப்பு உப்புவின் சுவை என்னது உப்புவின் உ உவர்க்கும் உப்பு உவர்க்கும் உர் இக் கு இம் உப்பு உவர்க்கும் இந்த உப்புனை நம்ம அம்மா சமையலுக்கு பயன்படுத்துவதை பார்த்துருப்பீங்கள்ல உப்பு உவர்க்கும்